என்ன இதெல்லாம்? நாம ஒண்ணு நினைச்சா அதுவும் நடக்குது. கார்த்தி, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இது எந்த படம்? நானா சொல்றதா? எந்த படத்துலயும் இல்ல, வீடியோ பாத்துக்கலாம். ஆண்டவன் இருக்கான். நம்பவே முடியாத விஷயம் எல்லாம் நடந்தா முழிக்காம என்ன பண்றதா? ஆமா ஸ்வேதா, இப்ப கூட எங்களுக்கு நடந்ததெல்லாம் நிஜமா இல்ல கனவான சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், புடவைய என் கையில தான் கொடுத்தாங்க. இது மூலமா சந்தேகமே இல்லாம இன்னொரு விஷயமும் சேர்ந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத கவனிச்சீங்களா? புரியலையா? இப்ப கீழ எடுத்த முடிவு ருத்ராவுக்கு அம்மா ஸ்தானத்துல சாங்கியம் பண்ண போறது யாருங்கிறதுதான். பெரியப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது ஸ்வேதாவதானு கேட்டப்போ முத்தர்ச மாமா முகம் போன போக்க பாத்தீங்களா? அவருக்கு ஒத்துக்கிறது தவிர வேற வழியே இல்ல. அதனால கூடிய சீக்கிரமே எங்க கல்யாணம் நடக்க போறதும் இது மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே நீ சூப்பர் ஸ்வேதா. உன் மாமாவோட போக்க பார்த்து எங்களுக்கே இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு டவுட்டா இருந்துச்சு. நீ நம்பிக்கையோட இருந்தப்போ பேசினப்போலாம் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அவநம்பிக்கையோட தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு உன் நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு ஸ்வேதா. இந்த ஸ்வேதா ஜெயிக்கிறதுக்குனே பிறந்த ஒருத்தி. கீழே மாமா மட்டும் இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்து மொத்த ஊருமே வாயடிச்சுதான் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா ஜோடி பொருத்தம் அது இதுன்னு வாய்க்கிழியும் பேசினவங்க எல்லாம் இப்ப எங்க போய் அவங்க மூஞ்சி வச்சுப்பாங்க? அழுத பிள்ளைக்குதான் பால் கிடைக்கும்னு இந்த விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. நான் மட்டும் மாமா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து பேசாம விட்டுருந்தேன்னா மறு நிமிஷமே பொட்டைய கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ருத்ரா, வந்து உட்காருமா? ருத்ரா குட்டி, பாடா. நீ ஆசைப்படுற மாதிரிதான் எல்லாமே நடக்கும். போ, அங்க உட்காரு. இந்த அண்ணாமலை அங்கிள் இருக்கல, என்ன நம்பு, வா. முன்னாடியே அம்மா ஸ்தானத்தை கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. அது முடியாதுதான். அது போதும், இருங்க வர. நான் செய்யறது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருமா?
வெண்ணிலா போய் உட்காரு. உன்னதாம்மா சொல்றேன், போய் உட்காரு. அண்ணே உங்க அண்ணா நான் சொல்றேன், போய் உட்காரு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒன்னும் நடக்கல. நான் வேற ஒரு ஐடியா முடிவெடுக்க முடியாது. அம்மா சாணத்துல இருந்து இந்த சாங்கியத்தை பண்ணணும்னு ஆசையோட போயிருக்கா. வயசுல பெரியவர், நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த சின்ன குழந்தையோட ஆசை முக்கியமா இல்ல அந்த பெரிய பொண்ணு ஸ்வேதாவோட ஆசை முக்கியமா சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு உண்மை இல்ல. ஊர் தலைவர் பார்த்து என்ன பண்ணணும்னு அவர் சொல்லட்டும். ஊர் தலைவர் ஐயா, நீங்களே சொல்லுங்க. இது என்னப்பா பெரிய விஷயம்? அந்த குழந்தைய கேட்டா போகுது. உனக்கு என்னமா விருப்பம்? ஸ்வேதா செய்யறதுல விருப்பமா இல்ல அம்மா மூலமா இந்த சாங்கியத்தை செய்யறதுல விருப்பமா? அம்மா மூலமா. இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மனுஷங்க உருவாக்குனது தான். எல்லாத்தையும் விட இந்த குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம். குழந்தையே அம்மா மூலம்தான் செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னையா இருக்கு? குழந்தை சொல்றத செய்யுங்கய்யா, அதென்ன நல்லது. ஐயர நீங்க ஆரம்பிங்க. துர்காம் தேவீகம் சரணம் பிரபத்தே சுதரசே நமஹ. மொத்த ஊரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் அம்மா சம்பிரதாயத்தை எல்லாரும் முன்னாடியும் பண்ணி அவன் முகத்துல கரிய பூச போறேன். பஞ்சாயத்துல அங்க இங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன எடுத்தாங்கல்ல, இன்னைக்கு மொத்த பேரும் அசிங்கப்பட போறாங்க. ஸ்வேதா இங்க வா. என்னடி அங்க பாரு, பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க.
நட்சத்திரா, எல்லாம் நல்லபடியே முடிஞ்சது. நம்ம பொண்ணு ருத்ராக்கு பண்ண வேண்டிய சடங்குகள், சாங்கியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா, வான்னு சொல்றத வெறும் வாயால சொல்றீங்களா இல்ல மனசார சொல்றீங்களான்னு எனக்கு வர வர ரொம்ப சந்தேகமா இருக்கு மாமா. என்னாச்சு? என்ன மாமா, புரியாதது மாதிரி இப்ப நடிக்கிறீங்களா? இவ்வளவு சடங்கு சாங்கியம் எல்லாம் நடந்துச்சு. அது நடந்தப்போ நான் தான் சாங்கியம் செய்யணும்னு சொல்லிதானே என்கிட்ட இந்த புடவையை கொடுத்து ரூமுக்கு அனுப்பி வச்சிங்க. அப்படி அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லனா முதலே சொல்லிருக்கலாமே மாமா. நான் ரெடி ஆகி புடவையை கட்டி சபைக்கு சந்தோஷமா வந்து நிக்கும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? ஏன், எதுக்காக மாமா எனக்கு இப்படி ஒரு அவமானம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே கல்யாணத்துக்காக காத்திருந்து அது நடக்காம அவமானப்படுவேன் போதா குறைக்க, இது ஒரு அவமானம் பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு மாமா, அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டா போதும். என்ன? என்ன இதெல்லாம்? இல்ல மாமா, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரியா தப்பா இல்ல உங்க மனசுல என்ன இருக்கு, நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே தெரியல மாமா. இன்னைக்கு ருத்ரா மறுபடியும் உங்களை தேடி வந்துட்டான், அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ருத்ரா கூட க்ளோஸா இருக்கிற வெண்ணிலாதான் உங்க கண்ணுக்கு முக்கியமா தெரிகிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தயவு செஞ்சு உங்க மூலமா தெரிஞ்சாகணும் மாமா. நீங்க யாரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை நாளா இந்த கல்யாணம் நடந்துடும் நடந்துடும்னு நம்பிக்கையோட இருக்கிற என்ன கட்டிக்க போறீங்களா இல்ல ருத்ராவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மா வேணும்னு நினைச்சு வெண்ணில அவ கட்டிக்க போறீங்களா? எனக்கு பிளீஸ் ஒரு பதில் சொல்லுங்க மாமா, பிளீஸ். இதுக்கு மேலயும் நான் முட்டாளாவோ பைத்தியமாவோ இருக்க விரும்பல மாமா. இது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நீங்க ஒரு பதில் சொல்லியே ஆகணும். நான் என்ன பண்ணட்டும்? பைத்தியம் மாதிரி உங்களை நினைச்சு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறது தப்பா. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க மாமா. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையா இல்ல உங்க மனசுல வெண்ணிலாதான் இருக்கா சொல்லுங்க பிளீஸ் சொல்லுங்க மாமா. ஸ்வேதா, இல்ல என்ன மாமா, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? இப்படி எல்லாம் கோவப்பட்டு கேட்டு நான் உங்களை சங்கடப்படுத்துறவ கிடையாது மாமா. எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு பெரிய தவிப்பிலையும் வேதனையிலையும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. ருத்ரா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாவம் ஒரு சின்ன குழப்பம், இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமா, உங்க வாழ்க்கையில நான் வேணுமா வேண்டாமான்னு நீங்க தவிக்கிறது எனக்கு புரியுது மாமா. நீங்க குழப்பத்துல இருக்கும் போது கண்டிப்பா முடிவெடுங்க முடிவெடுங்கன்னு நான் வற்புறுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல மாமா. அதனால எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க மாமா. இத்தனை நாளா இந்த கல்யாணம் நடந்துடுங்கிற கனவோட தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நேசிக்கிறது உண்மை மாமா, உங்களுக்காக வாழ்றது உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு கிடைக்க போறதும் சத்தியமான உண்மைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இப்பவும் உங்க கையால தாலி கட்டிக்கிற வாய்ப்பு முழுமையா எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நம்புறேன். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அந்த காலம் எனக்காக கனியுங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா. தயவு செஞ்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுன எல்லா விஷயங்களையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா. நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க.
இந்த ருத்ரா வந்த உடனே நீங்க மொத்தமா மாறிட்டீங்களா மாமா? தாலிய உங்க கையால என் கழுத்துல எப்படி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நடத்தியே தீருவேன்.